ஹலோ, டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வைட்டமின்ஸ். 1912 முன்னாடி வரைக்கும் வந்து வைட்டமின் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. 1912 ஒரு சயின்டிஸ்ட் வந்து வைட்டமின்ஸ் அப்படின்னு நான் உனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன்னு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அவர் பேர் தான் வந்து காஷ்மீரி ஃபங்க். இவர் வந்து அமெரிக்கன் பயோ கெமிஸ்ட் அண்ட் நியூட்ரிஷனல் ரிசர்ச்சர். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் முதல்ல வைட்டமின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை வந்து நம்ம உலக மக்களுக்கு வந்து கொடுத்தவர். ஸோ 1912 இவர் கண்டுபிடிச்ச வைட்டமின்ஸ் என்னென்னா விட்டமின் B1, B2, விட்டமின் சி அண்ட் விட்டமின் டி. இந்த 1912க்கு அப்புறம் அடுத்த 30 வருஷத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு இப்போ நம்மக்கிட்ட இருக்க வைட்டமின்ஸ் வந்து மொத்தம் 13 வைட்டமின்ஸ். இந்த வைட்டமின்ஸ் வந்து இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால், ஒருவேளை புதுசாக நம்மளோட ஹியூமன் பாடியில் வைட்டமின்ஸ் ஒன்று இருக்குதுன்னு யாராச்சும் கண்டுபிடிச்சா இன்னும் நம்மளோட பட்டியலில் வந்து அதிகப்படுத்தலாம். ஆனால் அப்டு 2022 வரைக்கும் இப்போ வரைக்கும் 13 வைட்டமின்ஸ் தான் ஹியூமன் பாடியில் இருக்குது. இந்த 13 வகையான விட்டமின்ஸ் என்னென்னா விட்டமின் ஏ, சி, டி, இ, கே, B1, B2, B3, B5, B6, B7, B9, B12, ஆக மொத்தம் 13. இந்த 13 டைப் ஆஃப் வைட்டமின்ஸ் வந்து நம்ம ஹியூமன் பாடியில் டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸை வந்து பண்ணக்கூடியது. இந்த 13 வைட்டமின்ஸும் ரெண்டு விதமாக வந்து செக்ரிகேட் பண்ணலாம். ஒன்று ஃபேட் சாலிபிள், அதாவது கொழுப்பில் வந்து கரையக்கூடியவை. இன்னொன்று வாட்டர் சாலிபிள், அதாவது வந்து நீரில் கரையக்கூடியவை. இந்த ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸில் என்னென்னா விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே. இந்த வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் என்னென்னா விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி. ஃபேட் சாலிபிள் விட்டமின் விட வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் வந்து நம்ம இன்டேக் பண்ணுறப்போ சீக்கிரமாகவே நம்ம பாடிக்கு வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ இப்போ விட்டமின்ஸும் அதோட முக்கியமான வேலைகள் மட்டும் இப்போ சொல்கிறேன். வைட்டமின் ஏ கண் பார்வைக்கும் எதிர்ப்பு சக்திக்கும், விட்டமின் சி வந்து போனோட ஸ்ட்ரென்த்துக்கும் டீத்தோட ஸ்ட்ரென்த்துக்கும், விட்டமின் இ ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது, விட்டமின் கே பிளட் கிளாட்டிங்க்கும் போன் ஸ்ட்ரென்த்துக்கும், விட்டமின் B1 கார்போஹைட்ரேட்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, விட்டமின் B2 ப்ரோட்டீன் ஃபேட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கும், விட்டமின் B3 நர்வஸ் சிஸ்டம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும், B5 ரெட் பிளட் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும், விட்டமின் B6 வந்து ஹார்ட் ரிலேட்டடான டிசீஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கும், கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணும், வைட்டமின் B7 ஹேர் நெயில் ஸ்கின்னோட ஸ்ட்ரென்த்தை மேம்படுத்துறதுக்கும், வைட்டமின் B12 செல்ஸில் டிஎன்ஏ மெட்டீரியல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும், மெமரி லாஸை அவாய்ட் பண்ணுறதுக்கும், ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஹெல்த் அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இத்தனை வகையான வைட்டமின்ஸுக்கு வந்து புள்ளி வச்சு ஸ்டார்ட் பண்ணது வந்து காஷ்மீரி ஃபங்க். அதனால தான் வந்து காஷ்மீரி ஃபங்கை வந்து ஃபாதர் ஆஃப் வைட்டமின் தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். நான் எவ்வளோ நேரம் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். தென் நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்துருந்தது வித் மீ. ஹலோ சந்த்ரு, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன் வித் மீ. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்கோட சந்திப்போம். பை பாய்.